நான்காம் கட்ட பொது முடக்க தளர்வுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அமுக டுமுகள் அமால் டுமால் தான். மாநிலங்களுக்குள்ளும் மாநிலங்கள் இடையேயும் மக்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கான இ பாஸ் தேவையில்லை என்று மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது டிவி பேப்பர் கீப்பர் லோக்கல் சேனல் வரைக்கும் உங்க பேர் கெட்டு போயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அன்லாக் 4.0 என்ற பெயரில் கொரோனா பொது முடக்க தளர்வுகளின் நான்காவது கட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் மெட்ரோ ரயில்களை இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 21 முதல் அரசியல், விளையாட்டு, கலாச்சார, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் 100 பேர் வரை பங்கேற்கலாம். பள்ளிகள், கல்லூரிகள் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என்றும் பிறகு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பெற விரும்பினால் சுய விருப்பத்தின் பேரில் பெற்றோர் அனுமதியுடன் பள்ளிக்கு செல்ல அனுமதிக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 21க்கு பிறகு ஆன்லைன் வகுப்புகள் நடத்த 50% ஆசிரியர்கள் பணியாளர்களை பள்ளிக்கு அழைக்கலாம். செப்டம்பர் 21 முதல் திறந்தவெளி கலையரங்குகள், திறந்தவெளி திரையரங்குகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நமக்காகவே காத்து நோக்கா எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டியின் சென்டிமெண்ட் கிண்டிமிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காட்ல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் செப்டம்பர் 30 வரை முழு முடக்கம் தொடரும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. I will be watching. திரையரங்குகள், நீச்சல் குளம், பொழுதுபோக்கு பூங்காக்கள் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும். மாநிலத்துக்குள் மாநிலங்களுக்கு இடையே மக்கள் சரக்கு போக்குவரத்திற்கு இ பாஸ் போன்ற தனிப்பட்ட அனுமதி தேவையில்லை என்று மீண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மேலும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் தவிர மற்ற பகுதிகளில் மத்திய அரசுடன் கலந்தாலோசிக்காமல் மாநில அரசுகள் ஊரடங்கை அமல்படுத்தக் கூடாது என்றும் 4ஆம் கட்ட தளர்வுகளில் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நடிகர் விஜய் காவி உடையில் இருப்பது போன்ற சுவரொட்டிகள் ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருப்பது மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவி உடையில் நடிகர் விஜய் விவேகானந்தருடன் இருப்பது போன்ற போஸ்டர்கள் மதுரையில் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் விவேகானந்தரின் விஜயமே வருக, நல்லாட்சி தருக என்ற வாசகங்களும் இடம்பெற்றுள்ளன. கடந்த சில தினங்களுக்கு முன் MGR வேடத்தில் நடிகர் விஜயையும் ஜெயலலிதா வேடத்தில் அவரது மனைவி சங்கீதாவையும் சித்தரித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதே வேலையத்தை அழகிறானா?